ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா ரசத்துக்கெல்லாம் வீடியோவான்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் ரசப்பொடின்னு ஒன்று அரைக்கவே மாட்டோம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடுவோம். அவ்வளவு மனமாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டிருக்கிறேன் ஒட்டை கரைஞ்சி வர்றதுக்கு. மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், மல்லி விதை 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை மட்டும் முதல்ல கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பிறகு இதோட 3 பல்லு பூண்டு. இது வந்து பரும்பூடுனால நான் 3 பல்லு தான் போட்டிருக்கிறேன். சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதையுமே நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பூண்டை தோலோட தான் சேர்க்கணும், அப்படின்னா தான் ரசத்துக்கு நல்ல மணம். இதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ரசப்பொடி. முதல்ல புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். இன்னைக்கு புளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டனால தக்காளி வந்து நான் பெங்களூர் தக்காளி தான் எடுத்துக்கிறேன். அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு நாளாக நறுக்கி வச்சுக்கிறேன். இன்னொரு பவுலில் அந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டனால ஒரே தடவையிலேயே நல்லா ஒட்டை கரைஞ்சி வந்துருச்சு. இல்லைன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை கரைச்சி ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சிருந்த தக்காளியை நல்லா ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நல்லா கைட்டை மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி. இப்போ தாளிப்புக்கு போயிடலாம். எண்ணெய் வந்து ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா ஊத்தணும். 1 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியா ஊத்தணும். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம். ரசத்துக்கு உளுந்தம் பருப்பு போடக்கூடாது. கூடவே 2 காய்ந்த வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரையும் நம்ம கரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. நல்லா பொங்கி வரும் போதில், அதாவது முறக்கூடி வரும் போதில் நம்ம உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் ரசம் கொதிக்கவே கூடாது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். 1-5 நிமிஷம் வாக்கில் அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பரான ரசம் ரெடி பண்ணியாச்சு. இனிமே நீங்களும் இப்படி ரசம் வச்சு பாருங்க. ஒரு தட்டு சோறானாலும் 1 நிமிஷத்துல காலி ஆயிடும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.